அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மாண்பு அறிவின் எடப்பாடியார் தலைமையிலே வலிவான இயக்கமாக மக்கள் திருப்பே மகிழ்ச்சன் திருப்பு என்போம். தொண்டர்களின் முடிவே மிகச்சரியானது என்பதை நாம் உணர்வோம். அந்த வகையிலே இன்றைக்கு அறிவினை எடப்பாடியார் தலைமை ஏற்றுக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் 63 பேர் தொடர்ந்து அதனோடு சேர்ந்து தலைமை கழக நிர்வாகிகள் பல்வேறு மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் குறிப்பாக பொதுக்குழு உறுப்பினர் 2532 பேர் இன்றைக்கு மாண்பு அறிவியண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையை ஏற்று செயலாற்றுவதன முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூட வலிமையான தகுதியை முடிவெடுத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பல்வேறு வகையிலே மிக பல பேர் இன்றைக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம். யார் யாருக்கு அழைப்பு கொடுப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. கடந்த நேரத்திலே நீதிமன்ற தீர்ப்பை மட்டும் இடைக்கால திருப்பல்ல, நீதிமன்றத்திலே தீர்ப்புகள் மாற்றப்படலாம் என்பது நாடறிந்த ஒன்று. மேல்முறையீடு இருக்கிறது. பல்வேறு மேல்முறையீடுகளில் இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்னதாகவே சில பேர் ஆர்ப்பாட்டம் புரிகிறார்கள், அறிக்கைகளை கொடுக்கிறார்கள். தாங்களே தலைவர் என்ற சுயநல உணர்வோடு இன்றைக்கு பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதனை இந்த நல்ல இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக இன்றைக்கு இந்த அரசு இந்த அதிமுக ஒரு கட்சியில் நீதிமன்றம் தலையிடாது என்பது பல பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டம். இன்றைக்கு நீதி தீர்ப்பிலே நீதிபதி அவர்கள் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அவைகளுக்குள்ளே நாங்கள் செல்ல விரும்பவில்லை. ஆனால் மேல்முறையீடு இன்றைக்கு செய்ததற்கு அதிமுக முறையாக அனுமதித்திருக்கிறது. ஏன்னா அந்த அவங்க கொடுத்துருக்கிற தீர்ப்பில் பொதுக்குழு உயர்ந்த குழு என்பதை அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அந்த உயர்ந்த குழு, நியாயமான குழு, முறைப்படியான குழு என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் மேல்முறையீடு இன்றைக்கு செய்யப்பட்டு அறிஞர் எடப்பாடியார் தலைமையிலே அந்த குழு உறுப்பினர்கள் அத்தனை ஏற்று என்பதை நிரூபிப்பதற்காக பார்க்குறோம். அதுக்கு இடையில் வீணான ஆர்ப்பாட்டங்கள், வீணான செய்திகள், திறமையற்ற நடைமுறைக்கு உவாத தானே தலைவன் என்ற சர்வாதிகார போக்கில் அவராகவே எடுத்துக்கொண்டு சுயநலத்தோடு செய்வதை யாருக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் ஒரு தலைமை, ஏன்னா அவன் வந்து கசப்பை மறப்போன்றாங்க. எப்படி கசப்பை மறக்க முடியும்? திமுகவோட தொடர்பு இருந்தால் கசப்பை மறக்க முடியுமா? திமுகவோட தொடர்பு கொண்டிருக்கும்போது நீ வசந்த காலம் எப்படி, நீங்கள் முதல்ல அதுக்கு உறுதி கொடுங்க. நாங்கள் திமுகவோட தொடர்பு கொண்டோமா தொடர்பு கொள்ளலையா அதை உறுதிப்படுத்த வேண்டும், நியாயப்படுத்த வேண்டும். அதை விட்டுட்டு இப்போ எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார், எந்த முகத்தை வைத்து கொண்டு எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கிறார் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதிமுக மேல்முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. தீர்ப்பு இன்றைக்கோ நாளைக்கோ தொடர்ந்து வரலாம். எந்த வகையில் இறுதி தீர்ப்பு எங்கிட்டு மக்கள் அதிகம், தொண்டர்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ எந்த பக்கம் பொதுக்குழு உறுப்பினர் சட்டம் அதிகமாக அதற்கு தான் நியாயமாக இருக்கும். அதை விடுத்து விட்டு வீணான ஆர்ப்பாட்டங்களை வீணாதங்களை முயற்சிக்கிறார்கள். அப்படின்னா இதாவது இதுவரைக்கும் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் 2562 பொதுக்குழு உறுப்பினர் இல்லை, சரி நீதிமன்றம் சரியான தீர்ப்பு வழங்கிவிட்டது, ஆகவே நாங்கள் இவரை ஆதரிக்கிறோம் என்று யாராவது இதுவரை சொல்லியிருக்கிறார்களா? கட்சி அதிமுக எடப்பாடி தலைமையில் அப்படியே ஆடாமல் அசையாமல் அச்சாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிற வழிவோடு பொழிவோடு இன்னமும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா வகையிலும் நிச்சயமாக தலைமை என்பது மிகச்சிறப்பான தலைமை. ஏன்னா வெறும் கூட்டு தலைமை, ரெட்ட தலைமை, எல்லா தலைமையை விட யார் நல்ல தலைமை? திமுகவை எதிர்க்கக்கூடிய தலைமை யார்? அதற்கான வழியை வளர்த்து கொண்டவர்கள் யார்? தன்னுடைய நான் அம்மாவோடையோ இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடையோ யாரையுமே ஒப்பிட முடியாது. ஆனால் அந்த திறமையை வளர்த்து கொள்ளுகிற வழியும் சக்தியும் மாண்பு அம்மா அவர்கள் மாண்பு எடப்பாடியாருக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு நேற்றைக்கல்ல, 1989 சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பணியாற்றக்கூடிய, எந்தவித தவறுக்கும் அதிமுகவுக்கு விசுவாசம் ஏற்றக்கூடிய அறிஞர் எடப்பாடியாரை பல பேருக்கு அம்மா மறைவும் அடையாளம் கட்டி சென்றிருக்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் எடப்பாடியாருடைய தலைமை தான் இந்த கட்சியை காண்பிக்க முடியும். ஏன்னா நம்ம நீதிமன்றம் என்ன சொன்னாலும் முடிவு, இறுதி முடிவு நல்ல முடிவு வரும் என்று நியாயமாக எதிர்பார்க்குறோம். அவங்க பொதுக்குழு மிகச்சிறப்பான பொதுக்குழு என்பதை யாரும் மறுக்கலை. மறுக்கலை. அவர் ஒரு சட்ட நுணுக்கத்தை ஏதோ ஒரு காரணமாக சொல்லி விவாதத்திலே சொல்லியிருக்கிறாங்களே தவிர இந்த தீர்ப்பு இறுதி தீர்ப்பு அல்ல. மேல்முறையீடு சொல்லியிருக்கிறோம். வெறும் தீர்ப்பு, நீதிமன்ற தீர்ப்பை மட்டும் வைத்துக்கொண்டு கட்சியை வளர்க்கணும்னா எல்லா கட்சியும் வெவ்வேறு விதமான நிகழ்ச்சிக்குள்ளாயிரும். அதிமுக அப்பொழுக்கற்ற இயக்கமாக மனு எடப்பாடியார் தலைமையில் செயல்படுகிறது. ஆகவே இதிலிருந்து மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. இரட்டை தலைமைன்ற வார்த்தையை தவிர்த்துட்டு இன்னைக்கு வந்து கூட்டு தலைமைன்னு சொல்லி சொல்றாரு. எல்லோரும் இணைத்து கூட்டு தலைமையா பங்கு பெறுவோம். அதே போல சசிகலா நிதி விஜயகாரனை நாங்கள் இணைப்போம். இரட்டை தலைமையே ரெண்டு பேருக்குடையில நாங்கள் ஒற்று ஒரு முடிவு எடுக்க முடியல. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை உடனடியாக தேர்ந்தெடுக்க முடியல, சட்டமன்ற வேட்பாளரை அறிவிக்க முடியல, சுற்றுப்பெண்ணத்தை அறிவிக்க முடியல, அறிக்கை. இது கூட்டு தலைமை வந்தாலும் திமுகவை எந்த வகையில் எதிர்க்கிறவர்கள் தான் ஒன்று சேர முடியும். இன்றைக்கி எந்த வகையில் நிறைவேற்ற முடியும்? அவர் சொல்லுகிற கருத்து முற்றிலும் தன்னுடைய பலவீனத்தை காண்பிப்பதற்காக,
தனக்கு பலமில்லாதவர் என்பதை நாட்டுக்கு உணர்ந்து விட்ட காரணத்தால் சுயநலத்தின் காரணமாக அவர் அழைக்கிறாரே தவிர, இவர் ஏற்கனவே முதலே சொல்லியிருந்தாருன்னா பொறுப்பில் வந்து அன்றைக்கி அன்றைக்கே பேசியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. இன்றைக்கி புதுசு புதுசாக யாரையும் கூப்பிட்றாங்க, ரெண்டு பேர் அழைக்கிறாரு, யார் வருவாங்களா, இவர் அழைப்புக்கு யாராவது வருவாங்களா? இவர் சொல்கிறாரு கூட்டு தலைமைன்னு சொல்கிறாரு, இவர் அழைக்க அவங்க ஏற்றுக்குவாங்களா? அவங்களே ஏற்றுக்க முடியாத போது நாங்கள் வழிவோடு இருக்கிற திமுகவை பொழிவோடு எதிர்க்கிற அண்ணா திமுக எடப்பாடி தலைமையில் இருக்கிற கட்சி இவருடைய தலைமை என்றைக்காவது ஏற்றுக்குவோமா? இந்த இரண்டு தலைமையும் நிச்சயமாக இவர் நினைக்கிற தலைமை இவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிற மனப்பொழிவு அதிமுக தொண்டனுக்கு இல்லை. எந்த வகையினுடைய தலைமை ஏற்றனா அவரா வழியை தானே தலைமை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறார், அந்த முயற்சி நிச்சயமாக தோல்வி வரும். அதிமுக எடப்பாடி தலைமை மிக வலிவான கட்சி, மழை பேர் நினைக்கிறாங்க ரெண்டு கட்சியும் ஒன்று சேர்ந்தாதுன்னு. அங்கே யார் போயிருக்கிறா நீங்களே கணக்கிட்டு பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்தாலும் மிக பலவீனம். இன்றைக்கு திமுக பழையிலேருந்து 20-15 விழுக்காடு தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறது. அதனால் எங்களுக்கு இந்த கூட்டணி இதுக்கெல்லாம் தவிர, இதை தவிர எங்களுக்கு இப்போ இருக்கிற எடப்பாடி தலைமையிற்கு அணியே போதுமானது, வெற்றியை வெற்றியை பெறக்கூடிய அணி. நீதிமன்ற தீர்ப்பு இதெல்லாம் வரும்போது ஓபிஎஸ் எப்பயுமே சென்னையில் அடுத்த நாள் பெரியகுளத்துக்கு வராரு, தென் பகுதியில் அவருடைய வலிமையை காமிக்கிறதுக்காக இது செய்கிறாரா? தென் பகுதியில் அவருடைய வலிமை எப்படி? தென்பகுதி என்பதை உரிமை கொண்டாட முயற்சிக்கிறார். அவர் பொலிவாக இருக்கிறாரோ வலிவாக இருக்கிறாரோ மக்கள் மத்தியிலே ஊடக மத்தியிலே அவர் என்ன நினைக்கிறாரு, தென் மாவட்டம்னா தான் ஒரு முக்கியமான என்பதை ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுவதற்காக ஒரு முயற்சி பண்ணுகிறார். ஆனால் அந்த முயற்சி இன்றைக்கு பலிக்கப் போவதில்லை, இதுவரைக்கும் பலிக்கலை, எப்பயும் பலிக்காது. இது கட்சி தான் தென் மாவட்டம் அனைத்து அதிமுக என்பது ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது, தான் தென் மாவட்டத்தை சார்ந்தவர் என்ற ஒரு நிலைமையை உருவாக்க முயற்சிக்கிறாரே தவிர அவருக்கென்று இங்கே தனி செல்வாக்கு எங்கேயும் கிடையாது, எப்போதும் கிடையாது, இப்போதும் கிடையாது. அதிமுக தான் அவருக்கு எந்த வகையில் செல்வாக்கு கிடையாது. உயர்நீதிமன்றம் நேற்று ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு, உச்சநீதிமன்றம் இப்போ சமீபமாக அந்த சாவியை ஒப்படைக்கும் விவகாரத்தில் இடைக்கால தடையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன சொல்லணும்னா தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பு எல்லாம் வாக்குவாதத்திற்கு ஏற்றது, இதுபடி எல்லா வகையிலையும் எல்லா வகையிலையும் இறுதி முடிவு அதிமுக தான். ஏன்னா ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே வந்து நீதிமன்றம் முழுமையாக தலையிட விரும்பாது. இன்றைக்கு அதை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து விரும்புறது இல்லை, எப்பயுமே விரும்புறதில்லை. இன்றைக்கு நீதியரசர் வந்து அவர் எங்களுக்கு உரிமை இருக்குது என்பதை நிலைநாட்டுவதற்காக அவங்க சில இது செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இதே இது சட்டமன்றத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் எவ்வளோ காலத்தில் முரண்பாடு இருந்திருக்கிறது. சட்டமன்ற நடவடிக்கையில் திமுக இது வந்து நீதிமன்றம் முறையிட முடியாது என்பதை சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அது மாதிரி இது இன்றைக்கு கட்சி நடவடிக்கையில் நாங்கள் தலையிடலாம் என்ற ஒரு வாதத்தை நீதியரசரே முன்வைத்திருக்காரு என்று தான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம நீதிபதியோட நீதித்துறையில் இருக்கிற அந்த செய்திகளை சொல்லலான் இருக்காங்க, அந்த சொல்லியிருக்கிறாரு. அதனால் தப்பு கிடையாது, அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு ஏற்றபடி அதிமுக எடப்பாடி தலைமையில் தன்னுடைய நல்ல செய்திகளை எல்லாம் இன்றைக்கு மேல்முறையீட்டில் வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக வந்து எப்படி போனாலும் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு தொண்டர்களுடைய முடிவு பொதுக்குழுப்புடைய முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கும். ஒரு நீதிமன்றம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நீதிமன்றம் ஒரு கட்சி தலைமையை தேர்ந்தெடுக்க முடியாது, ஒரு நீதிமன்றம் ஒரு கட்சியை நடத்த முடியாது. இது நாடறிந்த ஒன்று, நீதிமன்றம் வந்து கட்சி தலைமைக்கு வர முடியாது. அதனால் வந்து கண்டிப்பாக இன்றைக்கு அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கும். ஒருபோதும் பலர் நினைக்கிறபடி ஓபிஎஸ்ஸோட அழைக்கிறபடி எடப்பாடியார் அழைக்கப்பதற்கு அவர் தகுதியே இல்லை, எந்த திறமையும் இல்லை, எதுவும் இல்லை, அழைப்பதே தவறு. என்ன அது என்ன தான் தலைவராக சுயநல நோக்கத்தோடு நினச்சி அழைக்கிறார், எங்க எப்படி எடப்பாடியாரும் இவரும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் திமுகவோட தொடர்புடையவர், திமுகவை எதிர்க்கக்கூடியவர், ரெண்டு பேரும் எப்படி சேர முடியும்? திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒருவரும் நேற்றுனா 50 லட்சத்தை தன்னுடைய சொந்த குடும்ப நிதியாக தமிழ்நாடு அரசு மூலம் கொடுக்குறாரு, அதுவே தவறு. அதிமுகவுடைய அனுமதியை பெறாமல் அதிமுக ஒரு கழக ஒருங்கிணைப்பை இருந்தவர் இன்றைக்கு வந்து 50 லட்சரூபாய் நேற்றோடு தன்னுடைய மயன் பெயர் ரெண்டு பேர் மயங்க பேரில் 25 லட்சத்தை வந்து காசு ஒலையாக இலங்கைக்கு கொடுக்கறது நாங்கள் ஏற்றுக்கிறோம். அது கட்சி சார்பாக கொடுத்துருக்கலாம்ல, குடும்ப ரீதியாக கொடுக்குறாருன்னா அப்படிப்பட்டவர்கள் அது அரசு தமிழ்நாடு அரசிட்டம் கொடுக்குறாரு. மக்கள் இங்கே இருக்கிற அகதிகள் இலங்கை அகதிகள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவரோடு எடப்பாடியார் எந்த வகையிலும் தொடர்பு கொள்ள மாட்டார். அதிமுக எடப்பாடி தலைவர் எந்த வகையிலும் கிஞ்சிட்டும் கூட அதற்கு ஜீரோ கூட தொடர்பு கிடையாது. கண்டிப்பாக ரெண்டு வகையிலும் ஒன்று சேர்வதற்கான வழியே கிடையாது. பல பேர் உதாரணம் சொல்லலாம், ஜானகியம்மாவும் அம்மாவும் அம்மாவும் ஒன்று சேர்ந்தாங்களே அப்படின்னு. ஜானகியம்மா விட்டு கொடுத்து போனாங்க, விலகி போனாங்க, அதனால் கட்சி பலமாக வந்துச்சு. இவர் விட்டு கொடுத்து போக மாட்டார், அந்த அளவுக்கு பக்குவப்பட்டவர் அல்ல. பார்ப்பதற்கு இனியவர் எளியவர், ஆனால் பசுத்தோர் போர்த்தியவர். என்ன அதனால தென்பகுதியில் அவருக்கு வலிமை இருக்காது அப்படின்றீங்க, அதே மாதிரி தென்பகுதியில் இபிஎஸ் அணிக்கு எப்படி வலிமை? தென்பகுதியில் இபிஎஸ் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் நல்ல ஆட்சி புரிந்தார்கள்.
ஏன்னா அவர் தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டிருக்கிறார், பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள், செயல்பட்டிருக்கிறார்கள். கட்சிக்காரர்கள் தான் பெரும்பாலும் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், தொண்டர்களை நாங்கள் சொன்னாலும் கூட நாங்கள் சொல்கிற நம்பிக்கை தான் மக்கள் நம்புகிறாங்க. நாங்கள் எடப்பாடியார் நல்லவர்னு சொன்னோம்னா கீழே இருக்க தொண்டர்கள் உண்மை நிலைமை உறிஞ்சு கொள்கிறாங்க. அது மாதிரி தான் இந்த தென்பதியில் இருக்கிற நிர்வாகிகள் அத்தனை பேரும் இபிஎஸ் மிக திறமையானவர், நல்லவர், ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர், தென்பகுதி மக்கள் மீது பாசம் கொண்டவர், தென்பகுதி மக்கள் சிறப்பாக வர வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர். ஆகவே தென்பகுதி மக்களில் கண்டிப்பாக அருமையான ஐபிஎஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட பிறகு ஜாதி மதம் கிடையாது. தலைவராக ஏற்றுக்கொள்ளாதவரை தான், ஒரு வேட்பாளர் கட்சி நிற்கிறவரை தான் ஜாதி மதம் உண்டு. ஒருவர் கட்சியுடைய தலைவராகிவிட்டால், பொறுப்பாளராகிவிட்டால், அது அதிமுக கட்சி தலைவராகிவிட்டால், அவருடைய அவர் எந்த கரு ஜாதியைச் சேர்ந்தவர், எந்த மதத்தைச் சார்ந்தவர் என்பதெல்லாம் அதிமுகவில் என்றைக்கும் நாங்கள் நினைத்து கிடையாது. அவர் இப்போது தலைவராகிட்டார். எந்த ஜாதிக்கும் சொந்தக்காரர்ல, எந்த மாவட்டத்துக்கும் சொந்தக்காரர்ல, தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரர் மாண்பு அருமையின் எடப்பாடியார். திருப்பரங்குன்றம் நகர்ப்பது மிக அத்தியாவசியமான தேவைகளாக எல்லோரும் தேவையான இந்த சர்வீஸ் ரோடு போடுறதா, பாலத்துக்கு அடையே சர்வீஸ் ரோடு போட்டால் தான் இந்த போக்குவரத்து நெருக்கடியை சமாளிக்க முடியும். ஆகவே அந்த போர் நெருக்கடி சமாளிப்பதற்காக நான் சட்டமன்றத்திலே எடுத்து வைத்திருக்கிறேன். அதனை தொடர்ந்து அந்த சர்வீஸ் ரோடு போடுவதற்கு இப்போது இந்த உங்களின் வாயிலாக மாவட்ட ஆட்சியத்தில் உடனடியாக, ஏன்னா இப்போ வழக்குகள்லாம் ஒன்று இல்லை, உள்ளே இழப்பீடு வழக்குகள் ஒன்றும் இல்லைன்னா சட்டமன்றத்திலே சொல்லிட்டாங்க, எல்லாத்தோடு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, அதே போன்று இந்த சரவண பொய்யில் இங்கே இருக்கிற திருப்பூன்றம் பகுதி மக்கள் குளிப்பதற்கு பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். மக்கள் அவர்கள் சோப்பு பயன்படுத்தக்கூடாது, இது பெண்கள் சொன்னாங்கன்னா அது நியாயம், சில கட்டுப்பாடுகளோடு அனுமதிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா முற்றிலுமாக கேட்டை பூட்டப்பட்டு சரவண பொயில பூட்டப்பட்டிருப்பது மக்களுக்கு தேவையில்லாத ஒன்றாக இருக்குது, தேவையான அவசியம் அது. ஏன்னா திருக்கோயிலுக்குள்ள ஒரு சரவண பொய்யை இருக்குமேனால் அதை வந்து குளிப்பதற்கு பெண்கள், இது திருக்கோயிலுக்கு வெளிப்புறமாக திருவேல பாதையிலே இருக்கிற ஒரு இது, திருக்கோயிலுக்கு சொந்தமானதாக இருக்கலாம், ஆனால் மக்கள் ஆண்டாண்டு பல்லாண்டு காலமாக மரபுப்படி மக்கள் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே திருக்கோயில் நிர்வாகம் அவர்கள் குளிப்பதற்கோ அல்லது தங்களை ஸ்நானம் செய்து கொள்வதற்கோ, அந்த வகையிலே சொன்னோம்னா தினந்தோறும் சாமி கும்பிடணும்னு அர்த்தம், தினந்தோறும் குளிக்கிறாங்க, தினந்தோறும் வர்றாங்க அப்படின்றாங்க, தினந்தோறும் சாமியை கும்பிட்டுட்டு இறைவனியர் மக்கள் இறைபக்தி உள்ளவர்கள் இப்போ குளிக்கிறாங்க, அதை தடுக்கக்கூடாது. ஏன்னா அது கண்டிப்பு விதிக்கலாம், சில நேரம் துவைக்கக்கூடாது, சோப்பு போடக்கூடாது, அந்த கண்டன இதுகளை நீரை அசுத்தப்படுத்தக்கூடாது, மொத்தத்தில் ஊரை அசுத்தப்படுத்தாமல் தாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற இதை கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே லட்சுமி தீர்த்தம் இருக்குது, லட்சுமி தீர்த்தம் வந்து திருக்கோயிலுக்குள்ளே இருக்குது, அதில் வந்து அவங்க உரிய பூஜையை உரிய இதை எல்மீன் வளர்க்குற அந்தந்த திருமணம் செய்து கொள்ளலாம். ஆகவே இந்த திருக்கோயில் நிர்வாகம் சரவண பொயில் மக்களை அனுமதிக்க வேண்டும், அசுத்தப்படுத்தாமல் பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்க வேண்டும். இல்லை, எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சட்டமன்றத்தில் நாங்கள் கொடுத்த வேண்டுகோள் பல்வேறு திருக்கள் தெரிய வேண்டுகின்றன. 11 கோடி ரூபாய் ஒதுக்குவதாக மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார், தன்னுடைய அறிவிப்பிலே கொடுத்திருக்கிறார். லட்சுமி தீர்த்தம், சரவணம் போய், வாகன காப்பகம் அவைகளை சீர்படுத்துவதற்காக, நடைமுறைப்படுத்துவதற்காக 11 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்தார், அறிவித்திருக்கிறார். நான் இங்கே இருக்கிற ஆணையாளருக்கும் மற்றவங்களுக்கும் தொடர்ந்து கடிதங்களை அமைச்சர் அனுப்பினார், அதனுடைய நிகழ்வு என்னன்னு நான் தகவல் திட்டத்தின் மூலமே கேட்டிருக்கேன். இப்போ அவங்க இதுவரைக்கும் எஸ்டிமேட் போட்டாங்களா, ஏஎஸ் ஆயிடுச்சா, உருக்காடர் ஆயிடுச்சா, பணம் வந்துருச்சான்னு இதுவரை என்றைக்கு பதில் வரலை. உங்கள் மூலமாக அந்த பதிலை எதிர்பார்த்து கொண்டேன். 11 கோடி ரூபாய் ஒதுக்கியதை அதற்கான நடைமுறை இன்றைக்கு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது, அதனை போன்று பாதாள சாக்கடை திட்டத்திற்கு 500 ரூபாய் ஒதுக்கியதை எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள், டிபிஆர் தயார் பண்ணிட்டாங்களா அப்படின்னுலாம் இன்றைக்கு சட்டமன்றத்தில் கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக உங்கள் மத்தியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர், ஆணையாளர், திருக்கோயில் நிர்வாகத்துடன் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த வேளையிலே மாண்புமிகு முதலமைச்சர் ஆன்லைன் ரம்மியை தடுப்பது குறித்து மக்கள் கருத்து கேட்டதற்கு அப்புறம் இப்பொழுது நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். இதுவரை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இந்த ஆன்லைன் ரம்மி மூலம் மறைந்தவர்கள், இறந்தவர்கள், தற்கொலை செய்து கொண்டவர்கள், பணத்தை பறிகொடுத்தவர்கள் 29 பேர் இதுவரை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இந்த ஆன்லைன் ரம்மியில் பண்ணியிருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, ஏறக்குறைய 2500 கோடி ரூபாய் ஆன்லைன் ரம்மி மூலம் சம்பாரிச்சிருக்கிறாங்கன்ற தகவல் வந்திருக்கிறது. ஆன்லைன் ரம்மி நடத்துகிறவங்க இதுவரை 2000 கமிஷனாக மட்டும், அவர்களுக்கு கிடைத்த கமிஷன் மட்டும் 2500 கோடி ரூபாய் எந்த வரி விதிப்பும் இல்லாமல் சம்பாரிச்சிருக்கிறாங்க.
இதில் போய் மக்கள் கருத்தை கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு அரசாங்கம் முடிவெடுத்து விட்டு ஆன்லைன் ரம்மியை இத்தனை பேர் இறந்துருக்காங்க, இவ்வளோ ரூபா நடக்குது, அரசுக்கு விரோதமானது, எப்படி இந்த போதைப்பொருளை தடுக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோமோ போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்கு இந்த அரசிலே அதிகமாக வந்து விட்டதுன்னு நம்புறோம். அவர் முதலமைச்சர்லேருந்து எல்லாரும் விரும்புகிறோம், அதுக்கான செய்கிறாங்க. ஆனால் அவங்களால் நிர்வாக திறமையின்மையின் காரணமாக செய்ய முடியல, அது ஒரு புறம். விரும்புகிறார்கள், ஆனால் நிர்வாக சீர்கேடின் காரணமாக முழுமையாக போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க முடியவில்லை, மாணவர்களும் மாணவிகளும் பயன்படுத்துவதை தடுக்கவில்லை. அதனை போன்று கூட இந்த காலகட்டத்தில் சில மனப்பக்குவம் வேண்டிய அவசியம் இருக்கிறது. பார்த்தோம்னா தினந்தோறும் ஏதாவது ஒரு மாணவர் தற்கொலை, மாணவி தற்கொலை, தற்கொலை முயற்சி என்று அதிகமான பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு தற்கொலை முயற்சியிலே தற்கொலையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு அவலமான சூழ்நிலை வந்திருக்கிறது. இது மனநிலை பக்குவப்படுத்த வேண்டிய, மாணவர்களை பக்குவப்படுத்த வேண்டிய காலகட்டம் இது. இது அரசாங்கம் இதற்கான முயற்சியை என்ன எடுக்கிறது என்பதை நம்மால் அறிய முடியல. ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறத போதைப் பொருளைக்கு நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆன்றமையைக்கு நிச்சயமாக தடை சட்டம் போட வேண்டிய அவசியம் இருக்கிறது. மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொள்கிற மனபாவத்தை முறியடித்து அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இந்த அரசுக்கு இருக்கிறது. அந்த கடமைகளுக்கு தவறமாட்டார்கள் நம்புகிறோம். ஆக இந்த வகையில் மிகச்சிறப்புக்குரிய நல்ல நேரத்தில் உங்களை சந்தித்தில் மகிழ்கிறோம். என்றைக்கு இருந்தாலும் ஒரே செய்தி, மாண்பு அருமையின எடப்பாடியார் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியை தமிழகத்தில் மீண்டும் கொண்டு வரும். அருமையின எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தே தீர்வார். ஏன்னா ஒரு ஒரு போராட்டத்தில் தான் ஒரு அரசும் ஒரு கட்சியும் உருவாக முடியும். எல்லாரும் சொகுசாக வந்துடலான்னு பார்க்குறாங்க. நீதிமன்ற தீர்ப்பில் ரெண்டு பேப்பரை கொடுத்துட்டு வந்துடலான்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ ஒரு போராடி தான் வெற்றி பெற வேண்டும். அது அருமையான எடப்பாடியாருக்கு தன்னம்பிக்கை இருக்கிறது, ஒரு முயற்சி இருக்கிறது, வெற்றி அவரை நோக்கி காத்திருக்கிறது. ஆகவே இந்த போராட்டத்தில் எப்படி அதிமுக தமிழகத்தின் மக்கள் ஒப்பற்ற தலைவரை உருவாக்கினார்களோ அதனை போன்று இப்போது நடைபெறுகிற போராட்டம் மாண்புமிகு எடப்பாடியாரை ஒப்பற்ற தலைமையாக உருவாக்கி காட்டும். பல்வேறு தலைவர்கள் ஏற்கனவே இதை பத்தி சொல்லிட்டாங்க, மது கடை அடைக்க வேண்டும், மதுக்கடையை முதல் அடைங்க. மாண்புமிகு பாமக தலைவர் ஏற்கனவே சொல்லிட்டார் மதுக்கடை அடைங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கிற போது நாங்கள் மதுக்கடை அடைப்பதற்காக 500-500 கடையை அடைச்சிட்டே வருவதற்காக உறுதி கொடுத்தோம். ஆனா இந்த அரசு இன்னும் அந்த உறுதியை வழங்கவில்லை. முக்கியமாக இந்த அரசு மதுபோத கடைகளை குறைப்போம் என்ற அரசு புரட்சித்தலை அம்மா காலத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசில் மதுபான கடைகள் கூட்டிக் கொண்டே போகின்றன, அளவற்ற வகையில் கூட்டிக்கொண்டு போகின்றன. இதுவும் தடுக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதில் யாருக்கும் மறுப்பு கிடையாது. அதற்கான வழிமுறைகளை இந்த அரசு எப்போது ஏற்படுத்துன்னு தெரியும். செய்யலை. திராவிட முன்னேற்றங்களும் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எந்த வாக்குறுதியும் நடைமுறைப்படுத்தலை. தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த 1000 ரூபாய் கொடுப்பதற்கு முயற்சி கூட எடுக்கலை. குடும்ப தலைவிக்கு கொடுக்க முயற்சி கூட எடுக்கலை. அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. அதுவே இன்றைக்கு அனைத்து இந்திய அதிமுக மீது மக்களுக்கு ஏற்படுகிற பற்றுக்கும் பாசத்திற்கும் காரணமாக அமைந்திருக்கிறது. ஓகே, நன்றி எல்லாருக்கும்.